Dear students, today I am going to new exercise 7.3. We learn about Rolle's theorem and Lagrange's theorem. The first point vandu pathina f of x questions vandu explain why Rolle's theorem is not applicable to the following functions in the respective intervals nu solla or 3 sum kuduthirukanga. இல்லை ரோல்ஸ் தியரம் வந்து நாட் அப்ளிகபிள்னு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. மறுபடியும் கொஸ்டின் வந்து ரீகால் பண்ணுற பாருங்கள். எக்ஸ்பிளைன் வை ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள் டு த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ரெஸ்பெக்டிவ் இன்டர்வல்ஸ். இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 sum இருக்குது. அந்த 3 sum ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/|x| இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு -1, 1. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி மாடுலஸ் இருந்தாவே கண்டிப்பாக ரோல்ஸ் தியரம் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா, ரோல்ஸ் தியரம் ரோல்ஸில் மாடுலஸ் எக்ஸு, டேனக்ஸு, லாக் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்தாவே அது நாட் அப்ளிகபிள் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மாடுலஸ் 1/x இல்லை மாடுலஸ் எக்ஸு, டேனக்ஸு, லாக் எக்ஸு. ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0, ரோல்ஸ் தியரம் டஸ் நாட் ஹோல்டு. அப்போ டிஸ்கண்டினியூஸ்னால் இதை கண்டினியூஸ் பண்ண முடியாது, டிஃப்ரென்ஷியலே பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் நம்ம ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோல்ஸ் தியரம் டஸ் நாட் ஹோல்டு. அப்போ எக்ஸு எக்ஸ் டேஷ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒய்குவல் டு 1/x, ஒய்குவல் டு -1. ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் ஏரியா, இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஏரியா. ஒய் ஒய் டேஷ் அவ்வளோதான்ப்பா. இதுதான் இதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு என்னென்னா 1 mark கேட்பாங்க, இல்லை 2 mark கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டேனக்ஸு, டேனக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, 5. டேனக்ஸ் வந்து டிஸ்கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 5/2. இப்போ 0 பைக்கும் இடையில் வந்து 90 degree இருக்கும். அந்த 90 degreenா இன்ஃபினைட்டில் வந்துடும். இப்போ இன்ஃபினைட் இது வந்து டிஸ்கண்டினியூஸ். ஓகே, இங்கே கண்டினியூஸ் ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக்காக இருக்குதுப்பா, அதுக்கு ரைட் பண்ணிங்க CONTINUOUS. ஓகேங்களா, எல்லாத்துலேயும் யூ வந்து சேர்த்துக்குங்க. டிஸ்கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 5/2. இப்போ ரோல்ஸ் தியரம் வந்து பார்த்திங்கன்னா டஸ் நாட் ஹோல்டு. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இது ஈக்குவல் டுப்பா, ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ லாக் எக்ஸ் x, 2, 7. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மாடுலஸ் எக்ஸு, டேன் எக்ஸு, தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா லாக் எக்ஸ் வருது. அப்போ லாக் எக்ஸை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட் அப்ளிகபிள் தான். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் அன்க்ளோஸ்டு இன்டர்வல் 2, 7. அன்க்ளோஸ்ட் இன்டர்வல் 2, 7. க்ளோஸ்ட் இன்டர்வல்லாம் நமக்கு தெரியும், இப்படி போடணும் ப்ராக்கெட்டு. ஓகேங்களா, 2, 7. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ டிஃப்ரென்ஷியபிள் அண்ட் ஓப்பன் இன்டர்வல் 2, 7. ஃபஸ்ட்டு வந்து இது க்ளோஸ்டாக இருக்கணும் 2, 7ல். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா ஓப்பன் இன்டர்வலில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அப்ளிகபிள் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ்டு இன்டர்வலில் இருக்குது 2, 7. அதுக்கடுத்து ஓப்பன் இன்டர்வலையும் 2, 7 இருக்குது. இதில் எடுத்துகிட்டு போயிட்டு 2, 7 எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறோம். அப்போ 2 - 2 log 2. அதுக்கடுத்து 7 அப்ளை பண்ணுறீங்க எக்ஸுக்கு பதிலாக, அப்போ இங்கே என்ன வரும், 7 - 2 log 7 வரும். அப்போ இந்த லாகுக்கு முன்னாடி நமக்கு எந்த ஒரு வேல்யூ இருக்கக்கூடாது. நீங்கள் வேணால் இங்கே ஒரு ஸ்டெப்பு வந்து ஆட் பண்ணிக்கிங்க, அதாவது இது கீழே, அதாவது 2 - log 2 square. ஏன்னா அந்த 2 வந்து லாக்குக்கு முன்னாடி வேல்யூஸ் இருக்கனாலது, அதனால் நம்ம மேலே பவரில் கொண்டு போகிறோம். அதேமாதிரி இந்த ஸ்டெப்புக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 7 - 2 log 7 square இப்படி ரைட் பண்ணிக்கிங்க. அதனால தான் வந்து நம்ம இங்கே லாக் 2 square வேல்யூ 4, லாக் 7 square வேல்யூ வந்து 49. அப்போ ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக வருதுங்களா, எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 7 ஈக்குவலாக வரல. அப்போ ரோல்ஸ் தியரம் வந்து பார்த்திங்கன்னா டஸ் நாட் ஹோல்டு. ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் வந்து அது கண்டினியூஸாக இருக்கா பார்க்கணும், அதுக்கடுத்து ஓப்பன் இன்டர்வலாக இருக்கலாம் பார்க்கணும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏபியோட வேல்யூ வந்து இது ஏ இது பி, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணி ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக வரணும். ஈக்குவலாக வந்துச்சுன்னா ரோல்ஸ் தியரம் வந்து பார்த்திங்கன்னா
ஹோல்டு இல்லைனா வந்து ரோல் சேரம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஹோல்டு. அப்போ ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக வரல, ஆனால் தேர்ஃபோர் ரோல் சேரம் டஸ் நாட் ஹோல்டுன்னு நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஓகே, இதில் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள், க்வெஸ்சன் சொல்கிறேன். யூஸிங் த ரோல்ஸ் தீரம் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அட் விச் த டேஞ்சன்ட் இஸ் பேரல் டு த எக்ஸாக்சிஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு த்ரீ சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நாட் அப்ளிகபிள்னே அவங்க கொடுத்துட்டாங்க, ரோல் சேரம் நாட் அப்ளிகபிள் அது வந்து ஹோல்டாக இருக்காது ரோல் சேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம மூணு சம்மே சால்வ் பண்ணிட்டோம். இப்போ வந்து செகண்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, யூஸிங் த ரோல் சீரம் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அட் விச் த டேஞ்சன்ட் இஸ் பேரல் டு த எக்ஸாக்சிஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஒன் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் 0, 1. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ், இங்கே யூ போட்டுக்குங்க எல்லாத்துலேயும், கண்டினியூஸ் அஸ் அன்க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1. இப்போ இந்த வேல்யூவை ஏன் நம்ம கண்டினியூஸு ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த வேல்யூ நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ண முடியும். இப்போ டிஃப்ரென்ஷியல் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் என்னப்பா வரும், 2x, இங்கே மைனஸ் 1 வரும். அதில் எடுத்துகிட்டு போய் 0, 1 வேல்யூ வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ 2x க்கு வந்து 0 கொடுங்க, நமக்கு என்ன வேல்யூ வரும், 2 × 0 மைனஸ் 0, 0 வேல்யூ வந்துடும். நெக்ஸ்ட்டு 1 கொடுத்தீங்கன்னா 1 − 1 = 0. நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுற வேல்யூஸ் வந்து வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ஆகுது. அதை கண்டினியூஸ்ன்றது டிஃப்ரென்ஷியல் பண்ண முடியும்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டினியூஸ். நெக்ஸ்ட்டு வந்து எஃப்எக்ஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல், இந்த 0, 1 இது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து கண்டினியூஸ் தொடர்ச்சியாக இருக்குது. அதுக்கடுத்து ரெண்டாவது வேல்யூ வந்து டிஃப்ரென்ஷியல் பண்ண முடியும் ஆன் ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 0, 1. இதுங்க வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் வந்து இந்த ப்ராக்கெட் போடணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூஸாக இருக்குது, அதுக்கடுத்து டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 0, 1 அப்ளை பண்ண முடியும். இதை டிஃப்ரென்ஷியல் பண்ண முடியும், ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூஸ் தொடர்ச்சியானது, இது வந்து டிஃப்ரென்ஷியபிள், இதை வந்து பார்த்தோன்னா நம்ம வரையறுக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொகையீடு அதாவது வகைப்படுத்த முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0, 1, இப்போ ரெண்டு கண்டிஷன்ஸ் ஓகேப்பா, ரெண்டு கண்டிஷனும் உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு. அப்போ தேர்ட் கண்டிஷன் வந்து இது ஏ இது பி, இப்போ 0 கொடுக்குறீங்க, இப்போ 0 − 0 = 0. நெக்ஸ்ட்டு 1 கொடுக்குறீங்க, அப்போ என்ன வேல்யூ வரும், 1 − 1 = 0. அப்போ ரெண்டு வேல்யூ நமக்கு என்ன வேல்யூ வருது, ஈக்குவலாக வருதுங்களா. இப்போ எஃப்ஆஃப் 0 கொடுத்தாலும் 0 வருது, எஃப்ஆஃப் 1 கொடுத்தாலும் நமக்கு என்ன வருதுன்னா 0 வருது. இது வந்து ஈக்குவல் டுப்பா, எஃப்ஆஃப் 0 ஈக்குவல் டு எஃப்ஆஃப் 1, அப்போ ஈக்குவலாக வேல்யூ வருது. அது இப்போ ஈக்குவலாக வந்துச்சுன்னா அதுக்கடுத்து தேர்ட் கண்டிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை என்ன டிஃப்ரென்ஷியல் பண்ண போகிறீங்க, டிஃப்ரென்ஷியல் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 2x, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸை பண்ணால் வேல்யூ வந்து 1. ஓகேங்களா, எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 2x, எக்ஸை பண்ணால் 1. அதுக்கடுத்து எஃப்டேஷ் ஆஃப் சி வந்து 0. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக சி அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ 2c − 1, இதோட கண்டிஷன்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அதாவது இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணால், எஃப்டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 2c − 1. அடுத்த ஸ்டெப்பு 0 கொடுக்க போகிற எஃப்டேஷ் ஆஃப் சிக்கு, ஏன்னா வந்து ரோல் சேரம் அப்படி தான் சொல்லுது, எஃப்டேஷ் ஆஃப் சிக்கு 0 கொடுக்கணும். அப்போ 0 கொடுத்தீங்கன்னா 2c − 1, அப்போ 2c − 1 = 0. அப்போ இங்கே பாருங்கள், 2c − 1 = 0. இப்போ 2c = 1, அப்போ c = 1/2, அந்த வேல்யூ தான் இங்கே ரைட் பண்ணியாச்சு. அப்போ 1/2 வந்து 0க்கும் 1க்கும் இடையில் இருக்குமா இருக்காதா, கண்டிப்பாக இருக்கும். 1/2 வந்து 0.5 வந்து 0க்கும் 1க்கும் இடையில் இருக்கும். அப்போ ரோல் சீரம் இஸ் ஹோல்டு. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸு கண்டினியூஸாக இருக்கணும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியபிள் பண்ண முடியும், அதுக்கடுத்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அப்ளை பண்ணிங்க, ரெண்டு ஈக்குவலாக வரணும். ஈக்குவலாக வரந்த வேல்யூ வந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணோம், எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஷியல் பண்ணோம். டிஃப்ரென்ஷியல் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும், எஃப்டேஷ் ஆஃப் சி எக்ஸுக்கு பதிலாக சி அப்ளை பண்ணணும். எஃப்டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 கொடுக்கணும். அப்போ 2c − 1 = 0, சியோட வேல்யூ 2c = 1, சியோட வேல்யூ 1/2 வருது. அந்த 1/2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0க்கும் 1க்கும் இடையில் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, அதுக்கடுத்தது செகண்ட் பாயிண்ட் வந்து f(x) = x²−2x/(x+2−1,6). இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து இதில் கண்டினியூஸாக இருக்குது, நீங்கள் வேல்யூ அப்ளை பண்ணி பாருங்கள்,
வந்து கண்டினியூஸாக இருக்குது க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா ஜீரோ. அதுக்கடுத்து இதை டிஃப்ரென்ஷியல் பண்ண முடியும், ஏன்னா யூவி பை மெத்தடில் நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ண முடியும். ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா சிக்ஸு, இந்த ஓப்பன் இன்டர்வல்லாம் கரெக்டாக போட்டுக்குங்க, க்ளோஸ்டாகவே போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும் நமக்கு ப்ராக்கெட் ஓப்பன் இன்டர்வல்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணோம், ஏவும் பியும் அப்ளை பண்ணோம். மைனஸ் ஒன் அப்ளை பண்ணுவீங்க, அப்போ வேல்யூ வந்து த்ரீ வருது. சிக்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, அப்போ வந்து வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா த்ரீ வருது. ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக வரதால எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்றும் எஃப் ஆஃப் சிக்ஸும் ஈக்குவல். அதுக்கடுத்து நம்ம இன்டகிரேஷன் அதை டிஃப்ரென்ஷியல் பண்ணணும் யூ பை வி மெத்தடில். இதை வந்து வின்னு வச்சுக்கணும், வி ஸ்கொயர். இப்போ வி வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியல் பண்ணிங்கன்னா டூ எக்ஸு மைனஸ் டூ இல்லைங்களா. அதுக்கடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூயை வச்சுட்டு எக்ஸை பண்ணிங்கன்னா ஒன்று. ஓகே, இந்த சம்மை வந்து நம்ம நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இது இந்த மாடலில் ஹோம்ஒர்க் இருந்துச்சுன்னா ஹோம்ஒர்க்காக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.